இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்ட ராமேஸ்வரம் கடலில் வீசப்பட்ட 12 கிலோ தங்க கட்டிகளை இந்திய கடற்படையினர் மீட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமை கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மண்டபம் நோக்கி வந்த ஃபைபர் படகில் இருந்த மண்டபத்தைச் சேர்ந்த 3 பேர் அதிகாரிகளை கண்டதும் ஒரு பார்சலை கடலில் தூக்கி வீசியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சந்தேகமடைந்த அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்ட தங்க கட்டிகளை வீசியதாக தெரிவித்தனர். பின்னர் கடலில் கடத்தி வரப்பட்ட தங்க கட்டிகளை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. தொடர்ந்து 2ஆம் நாளாக இன்று இந்திய கடற்படை உதவியுடன் 3 பேரையும் அழைத்து சென்று கடலில் தேடிய போது 12 கிலோ தங்கம் இருந்த பார்சல் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடத்தலில் ஈடுபட்ட அந்த 3 பேரிடமும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.